உன்னை போல் ஒரு செல்லமான குழந்தையை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நாம இந்த லிட்டில் கிருஷ்ணா எபிசோட் 1 பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நான் வரிசையா லிட்டில் கிருஷ்ணா எபிசோட்ஸ் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். இந்த எபிசோட்ஸ்ல கிருஷ்ணாவும் பலராமும் ரொம்ப குட்டி குழந்தையா ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அவங்க பண்ற சில்மிஷங்கள் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இவன் அதிசயமானவன் அல்ல, இவன் அபூர்வ குழந்தை. அவங்க என்ன சில்மிஷன் பண்ணாலும் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருமே தண்டனை கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க வெண்ணையை திருடுறாங்க, கன்றுக்குட்டியெல்லாம் ஊத்து விடுறாங்க, பயங்கரமான சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்கள யாருமே தண்டிக்கல, ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் அவ்வளோ கியூட்டா இருக்கு. ஒரு அழகான பெண்ணை இவர்களால் தாக்க இயலுமா? எனது மார்பில் இருந்து கிருஷ்ணன் பால் குடித்தால். குழந்தையா இருக்க கிருஷ்ணாவை கடத்துறதுக்கு ஒரு மாயக்காரி வராங்க. அவங்க ஒரு அழகான பெண் மாதிரி வேடம் போட்டு கிருஷ்ணாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. அழகான பெண் வேஷத்துல இருக்க அந்த பொண்ணை எல்லாரும் நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயங்கரமான விஸ்வரூபம் எடுத்து அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் அந்த மாயக்காரி இறந்துற கிருஷ்ணாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த பிருந்தாவனத்தில் அதிசயங்களை புரிவதற்காகவே பிறந்தவனாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஒரு கியூட்டான ஒரு மாசான ஒரு விஷயத்தை கிருஷ்ணா பண்ணுறாரு. மீண்டும் லிட்டில் கிருஷ்ணா அடுத்த எபிசோட்ஸில் பல கியூட்டான பல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். தர்மம் காத்திட வந்தா கிருஷ்ணா, நீ பிருந்தாவனத்தின் செல்லம் கிருஷ்ணா.